கேரள சேச்சி போல உடையணிந்த மாணவிகள், குத்தாட்டம் போட்டு அல்லப்பறையை கூட்டிய மாணவர்கள், செண்டை மேள சத்தம் விண்ணை அதிரச் செய்தால் மாணவர்களின் ஆட்டமோ மண்ணை அதிரச் செய்தது. கலகலப்பான கல்லூரியில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். கோவை கற்பகம் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் கேரளாவே தோற்றுப்போகும் அளவிற்கு மாணவ மாணவிகள் கொண்டாடி தீர்த்தனர். ஆரம்பத்தில் கேரள சேரியில் பவ்யமாக வந்த மாணவிகள் மாணவர்களின் ஆட்டத்தைக் கண்டு வைபாகி போகவே மாணவர்களோடு சேர்ந்து மாணவிகளும் கூத்தாட்டம் போட்டனர். மேள சத்தம் ஒருபுறம் விண்ணை பிளந்ததென்றால் மாணவர்களின் ஆட்டமோ மண்ணை பிளந்து புழுதி புயலை அடித்தது. தொடர்ந்து மேடைகளில் கலை நிகழ்ச்சி தொடங்கவே மாவழி மன்னன் வேடமிட்ட இளைஞர் ஒருவர் நிற்க, அவரை சுற்றி பாரம்பரிய சேலையணிந்த மாணவிகள் நடனமாடினர். மேடையில் காட்சியளித்த மாவழி மன்னன் மாணவர்கள் கூட்டத்திற்குள் நுழைந்ததும் கல்லூரியே அதிருமளவிற்கு கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர் மாணவிகள். நிகழ்ச்சியில் இசைக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்ப பெயரளவிற்கு மேடையில் 4 மாணவிகள் ஆடினாலும் அனைவரின் கண்களும் மேடைக்கு கீழே ஒட்டுமொத்த கல்லூரி மாணவிகள் போட்ட கூத்தாட்டத்தை நோக்கியே இருந்தன. இத்தனை நேரம் கூட்டத்தின் ஓரமாக நின்று வைப் செய்து கொண்டிருந்த அமைதிப்படை பெண்களோ திடீரென ஒழித்த டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை என்ற பாடலை கேட்டு துள்ளலாக நடனமாடினர். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு கேங்கும் ஒவ்வொரு ரகமாக தங்கள் தேகங்களை நெளித்து ஆடவே செய்தி சேகரிக்க வந்த கேமராமேன்களோ எந்த பக்கம் ஆங்கிள் வைப்பது என குழம்பி போய் கேமராவை 360 போல சுழல வைத்தனர். நார்மலான பாடலுக்கு நாசுக்காக ஆடி மேடையை அலங்கரித்த பெண்கள் ஜெமினி ஜெமினி பாடலுக்கு மாணவர்களின் ஆர்ப்பரிப்பை கண்டு கும்மாங்குத்து குத்தினர். மொக்க பாட்டு முதல் முரட்டு பாட்டு வரை வைப் செய்து கொண்டே இருந்த மாணவ மாணவிகள் சற்று ஓய்வெடுப்பதற்காகவே மேடையில் 2 மாணவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் செய்தனர். இவர்களின் பெர்ஃபார்மன்ஸால் மாணவர்களின் தலை தோங்கவே ட்ரெண்டிங்கில் இருக்கும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி சாங் இசைக்கப்பட்டது. இறுதி வரை உற்சாகம் குறையாத மாணவ மாணவிகள் கொண்டாட்டத்தை பற்றி சொல்ல வார்த்தை இல்லாமல் மகிழ்ச்சியில் திணறி போகினர். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு